காட்ஸ் அண்ட் கார்டனஸ் அலைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கா இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல நம்ம எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப வேஸ்ட்டாக உட்காந்துருக்கோமே போர் அடிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா அவங்க சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா புக்கு ரீட் இருக்காங்க ஸோ ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை எட்டி எட்டி அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க அந்த புக்கில் ஒரு பிக்சர் இல்லை ஒரு கொட்டேஷன் வச்ச சென்டென்ஸா கான்வர்சேஷன் இல்லை இது எல்லாத்தையும் பார்த்த உடனே என்னடா இது இல்லை எதுவுமே இல்லை இதை எவனால் ரீட் பண்ணுவானா இல்லை என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்களோட சொந்த வழியில் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் ஸ்லீப்பியாகவும் ஸ்டூப்படாகவும் ஃபீல் பண்ணுறாங்க சரி நம்ம போய் டேஸி பூவெல்லாம் பறித்து ஒரு மாலையாக கோக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஆனால் அந்த பூவெல்லாம் போய் பறித்து கோக்குறதுன்றது வந்து ஒரு பெரிய வேலையாக ஸோ நம்ம இது எப்படி செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு ஒயிட் ராபிட் வருது ஸோ இந்த ஒயிட் ராபிட்டோட கண் வந்து பிங்க் கலராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அலைஸ்க்கு பக்கத்தில் ஓடுது இந்த ரேபிட் என்ன பண்ணுறது தன்னோட வாட்ச் எடுத்து பாக்கெட்லேருந்து வாட்ச் எடுத்து அந்த டைம் பார்க்குது பாத்திர தலையை நல்லா ஷூக் பண்ணிக்கிட்டு ஒரு பெரிய ஹோல்குள்ளே வந்து மறைஞ்சு போயிடுது ஸோ இந்த ஹோல்குள்ளே பறைஞ்சு போனதுக்கப்புறம் அல்ல ஸ்க் என்னடா இது எங்கே போகுது நம்ம இதை கண்டுபிடிக்கணும் ரொம்ப சீக்கிரம் போனோம் அப்படின்னு கத்திக்கிட்டே அது பின்னாடியே ஓடுறாங்க அது பின்னாடியே ஓடுறாங்க போய் அது போன அந்த ஹோல்குள்ளே எட்டி பார்க்குறாங்க எட்டி பார்த்த உடனே அந்த என்ட்ரன்ஸ் வழியாகவே வந்து என்ட்ரன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆக இவங்க அதுக்குள்ளே விழுந்துட்டாங்க ஸோ அதுக்குள்ளே விழாவும் அங்கே என்ன இருக்குது அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா த்ரீ லெக்ட் டேபிள் ஒரு மூணு கால் இருக்க முக்காலி பார்க்குறாங்க நல்லா சாலிட் கிளாஸ் ஆயிருக்கு அந்த டேபிள் பார்க்குறதுக்கும் இருக்குது அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கோல்டன் கீ இருக்குது வேறு எதுவுமே வந்து அந்த இடத்துல இல்லை திருப்பி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க லோ கர்ட்டன்ஸ் இருக்குது அந்த இடமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் இன்ச் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டோர் இருக்குது ஸோ அந்த டோரையும் பார்க்குறாங்க சரி இந்த கீழே வச்சு இந்த டோர் நம்மளால திறக்க முடியுமோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போய் திறக்கிறாங்க பட் அவங்களால வந்து அதை திறக்க முடியலை ஃபைனலாக இப்படி திருப்பி அப்படி திருப்பி டோரை ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு அழகான ஒரு தோட்டம் வந்து அங்கே தெரியுது ஆனால் அந்த தோட்டத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா இவங்களும் ஃபிஃப்டீன் இன்ச் தான் இருக்கணும் இல்லை அதுக்கும் கீழே இருக்கணும் பட் இவங்க வந்து ரொம்ப பெருசாக இருக்காங்க என்னடா பண்ணுறது போது அந்த த்ரீ லெக்டு டேபிள் பார்த்தாங்க இல்லையா அந்த டேபிளுக்கு பக்கத்தில் வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு பாட்டில் இருக்குது அந்த பாட்டில் என்ன சொல்லுதுன்னா ட்ரிங்க் மீ என்னை வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஸோ சொன்ன உடனே ரொம்ப மேஜிக்காக இருக்க மாதிரி இருக்கு இவங்களுக்கு ஒரு ஆர்வத்தில் அதை எடுத்து குடிச்சிடறாங்க அந்த மொத்தத்தையும் குடித்ததுக்கப்புறம் இவங்க ரொம்ப குட்டியாக ஒரு டாலை விட குட்டியாக ஆயிடுறாங்க உடனே டோரை திறந்தாச்சு இப்போ அந்த டோர்க்குள்ளே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடி போய் பார்க்குறாங்க வாட் இஸ் ஸ்பெலண்ட் கார்டன் இவ்வளோ அழகான தோட்டமாக இருக்குது இது ஒய் ஆம் நோ பிகர் தென் த இன்செக்ட் தட் க்ரால்ஸ் ஒன் திஸ் ஃபிளாஷ் ஸோ அங்கே வந்து பூக்கள் மேலே வந்து நிறைய பூச்சிகள் இருக்கிறத பார்க்குறாங்க இந்த பூச்சிகளை விட நான் ரொம்ப சின்னதாக இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அப்போ தான் இவங்களுக்கு தெரியுது இவங்க சின்னதாகிட்டாங்க பட் இதுவும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது இவங்க இந்த சின்ன உருவத்திலேயே ரொம்ப நேரமாக இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க பட் இந்த சின்ன உருவம் அவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிருது நான் திரும்பி பெருசு ஆகணும் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ கத்திக்கிட்டே போது தான் வந்து இது யார் நோட்டீஸ் பண்ணுறான்னு பார்த்தா ஒயிட் ராபிட் இந்த ஒயிட் ராபிட் அதாவது ஃபர்ஸ்ட்டு உள்ள அந்த ஹோல்குள்ளே ஓடச்சலையா அந்த ராபிட் அந்த ராபிட் என்ன சொல்லுதுன்னா இந்த அலைஸை தன்னுடைய வேலைக்காரி வீட்டு வேலை செய்கிறவங்க அப்படின்னு நினச்சிட்டு என்னோடய காட்டேஜ்க்கு போய் ஃபேனும் க்ளவுஸும் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னு அனுப்புது அலைஸ் வந்து யோசிக்கிறாங்க நம்ம போகலாமா வேண்டாமா இந்த ரேப்பிட்டியாக நம்மக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம காட்டேஜ்க்கு போனால் அங்கே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்காதா யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட அந்த காட்டேஜ்க்கு போகிறாங்க என்ன ஹெல்ப் திருப்பி இவங்க வந்து அவங்களோட ஒரிஜினல் சைஸ்க்கு வரணும் அதுக்கு யாராவது ஒருத்தர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் போய்கிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கும் போது ஒரு சாக்லேட் கேக் பீஸ் பார்க்குறாங்க ஒரு டேபிள் மேலே இருக்குது ஈட் மீ அப்படின்னு சொல்லுது ஸோ இதை பார்க்கவும் இவங்களுக்கு ஒரே பசியாக இருக்குது அந்த பசியில் சாப்பிட்டுடுறாங்க சாப்பிட்டோன்னே இவங்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக ஸ்ட்ரேஞ்சாக இருக்க மாதிரி இருக்குது என்னடா ஏதோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு வச்சுகிட்டே இருக்காங்க பார்த்தா அந்த வீடை விட வந்து இவங்க பெருசாகிட்டாங்க கெட் அவுட் ஆஃப் மை வே இளாகிங் தி டோர் இந்த வாயிட்ரு அப்படின்ட்டு என்ன சொல்லுதுன்னா வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி நில் என்னோடய வழியெல்லாம் மறைச்சிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லுது உடனே அலைஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபேனை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க அந்த ஃபேனை எடுக்கும் போது கையில் ஃபேனை கையில் தொட்டதுக்கு உடனே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய சைஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வந்து திருப்பி சின்னதாகிட்டாங்க அப்போ தான் அது வந்து ஒரு மேஜிக்கல் ஃபேன் அந்த மேஜிக்கல் ஃபேனை யாரெல்லாம் தொடுறாங்களோ அவங்களாம் குட்டி ஆகிடுவாங்க அப்படின்றது தெரிய வருது ஓ அப்போ நான் வந்து ஒன்றும் சின்னதாகிறேன் இல்லை பெருசாகிறேன் ஸோ ஆக மொத்தத்தில் என்னோடய ஒரிஜினல் சைஸ்க்கு வரவே மாட்டேன்னா எனக்கு யாரை ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்போது அந்த இடத்துல ஒரு பிங்க் கலர் ஜாக்கெட் போட்டுட்டு ஒரு க்ரீன் கலர் கேட்டு பில்லர் வந்து வருது ஒரு பெரிய மஷ்ரூம் மேலே உட்காந்துருக்கு ஒரு பபுள் பைப் வச்சு ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கு அப்போ என்ன சொல்லுதுன்னா ஒன் சைட் மேக்ஸ் யூ பிக் அண்ட் அதர் சைட் மேக்ஸ் யூ ஸ்மால் ஒரு பக்கம் வந்து உன்னை ரொம்ப பெருசாக ஒரு பக்கம் ரொம்ப சின்னதாகக்கும் அப்படின்னு சொல்லுது சொன்ன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எந்த சைடு வந்து சின்னதாக்கும் என்ன சின்னதாக்கும் நீ சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க உன்ன இந்த கேட்டபிள்ளை சொல்லுது என்ன இவ்வளோ சில்லியாக யோசிக்கிற மஷ்ரூமை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னவோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு விறுவிறுன்னு போய் அந்த மஷ்ரூமை கடிக்கிறாங்க கடித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க நான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க சரி நான் வளர்ந்துட்டேன் எந்த பக்கம் போகணும் அப்படின்னு அந்த கேட்ட கிட்டே கேட்குறாங்க இந்த கேட்ட என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா மொத்தம் ரெண்டு வழி இருக்குது ஒரு வழி நீ போனேன்னா மேட் ஹேட்டரை பார்ப்ப இன்னொரு பக்கம் நீ போனேன்னா மார்ச் ஹேர் அல்லே மார்ச் ஹேரை பார்ப்ப அப்படின்னு ஒரு வாய்ஸ் மட்டும் சொல்லுது அல்லஸ்க்கு ஒரே டவுட்டு என்னடா நம்ம கேட்ட பிள்ளர்கிட்ட கேள்வி கேட்டோம் யார் இந்த பதிலை சொல்கிறா அப்படின்னு கடைசியில் பார்த்தா இவங்க திரும்பி பார்த்தா அல்லைஸ்க்கு பின்னாடி ஒரு செசையர் கேட் வந்து சிரிச்சுக்கிட்டே மரத்து மேலே நிற்கிது இவர்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா ஐ சி யு லேட்டர் அட் தி குயின்ஸ் கேட் கேம் குயினோட கேமில் வந்து நான் ஒன்று மீட் பண்ணுறேன் திருப்பி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மறைஞ்சி போயிடுது அல்லைஸ் வந்து போயிட்டே இருக்காங்க போயிட்டே இருக்கும் போது ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் இருக்கு அந்த அடியில ஒரு அழகான ஒரு டேபிள் இருக்குது அந்த டேபிளில் மார்ச் ஹேரோ ஹேட்டரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து அவங்க டீயே இருக்காங்க ஒரு டோர் மவுஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் உள்ள ரெண்டு பேருமே வந்து ரொம்ப தூக்கத்தில் இருக்க மாதிரி இருக்காங்க இந்த டோர் மவுஸை வந்து தன்னுடைய குஷனாக யூஸ் பண்ணி அது மாதிரி தன்னோட எல்போவை ரெஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துருக்காங்க இது டோர் மாவுஸுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது சரி எல்லாம் தூங்கிட்டு இருக்கா மாதிரி இருக்குது யாரும் என்னை கவனிக்க மாட்டாங்க போல நான் வந்து எப்படியாவது இந்த டேபிளுக்கு போயிடணும் இந்த டேபிள் ரொம்ப பெருசா இருக்கே இந்த டேபிளில் வந்து இவங்க மூணு பேர் இருக்காங்களே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அல்லேஸ் அவங்கள நோக்கி போகிறாங்க போகும்போது மூணு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நோ ரூம் நோ ரூம் உனக்கு இங்கே இடம் கிடையாது போ அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அல்லேஸ் வந்து என்ன பண்ணுறேன்னா இங்கே தான் நிறைய ரூம் இருக்கே நீங்க ஏன் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆமிச்சர் பெரிய ஆமிச்சர்ல ஏறி உட்காந்துக்கிறாள் உட்காந்தொடனே மார்ச் ஹேர் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த கொஞ்சம் ஒயின் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுது ரொம்ப என்கரேஜ் பண்ணுற மாதிரி உடனே அலைஸும் சந்தோஷமாக டேபிளில் தேடுறாங்க பட் டேபிளில் வைனே இல்லை இங்கே என்னால் ஒயினே பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்குறா கேட்ட உடனே வந்து மார்ச்சர் என்ன சொல்லுதுன்னா அங்கே வைனே கிடையாது அப்படின்னு சொல்லுது அப்போ நீ வந்து என்னை ஏமாத்துறியா நீ வந்து என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா கேட்கும்போது இந்த ஹேர் வந்து என்ன சொல்லுதுன்னா ஆமாம் ஒன்று வெல்கமே பண்ணாமல் நீங்கள் உட்கார்ந்தில்ல ஸோ இன்வைட்டே பண்ணாமல் நீ உட்கார்றதும் வந்து ரொம்ப சிவிலாக தானே இருக்குது அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறா சொன்ன உடனே அல்லைஸ் வந்து என்ன பண்ணுறேன்னா இது உன்னோட டி எனக்கு தெரியாது ரொம்ப பெருசாக இருந்துச்சு மூணு பேருக்கு மேலே இங்கே உட்காரலான்னு தோணுச்சு சரி இடம் இருக்கே அப்படின்னு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறா மேட் ஹேண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா நீங்கள் தாராளமாக உட்காந்து கொப்பா ஆனால் நான் உங்ககிட்ட வந்து ஒரு விடுகதை கேட்பேன் ஒரு ரிடல் கேட்பேன் அதுக்கு நீ பதில் சொல்லணும் அல்லேஜ் உடனே வந்து என்ன பண்ணுறான்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறா பார்த்துட்டு சரி கேளு அப்படின்றா உடனே என்ன கேட்குது அப்படின்னா ஒய்ஸ் ரேவன் லைக் அ ரைட்டிங் டெஸ்க் ஸோ ரேவன் பறவைக்கு வந்து ஏன் ரைட்டிங் டெஸ்க்குனா ரொம்ப பிடிக்கும் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்குது கேட்ட உடனே ஹேட்டருக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வந்து ஆன்சர் தெரிஞ்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது அல்ல இஸ் யோசிக்கிறா இது இங்கிலீஷ் தானே ஆனால் எனக்கு இது புரியலையே சரி என்ன பண்ணுறதுன்ட்டு எனக்கு பதில் தெரியல நீ ஏன் பதில சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான் ஸோ இந்த ஹேட்டர் என்ன சொல்லலாம் எனக்கும் பதில் தெரியாது அப்படின்னு சொல்லுது மார்ச் வந்து எனக்கும் பதில் தெரியாது அப்படின்னு சொல்லுது ஸோ இது சொன்னதுக்கு உடனே வந்து அல்லைஸ்கோ ஸ்கோரே கோவம் வந்துடுது என்ன சொல்லிட்டுருக்கீங்க ரெண்டு பேரும் உங்கள் டைம் இன்னும் பெட்டராக நீங்கள் யூஸ் பண்ணலாம் உங்கள் டைமை நீங்கள்லாம் வேஸ்ட் இருக்கீங்க இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் கொஷினே இல்லாமல் ஒரு ஃபார்மேஷனே இல்லாத ஒரு கொஷினை கேட்குறதோ இல்லை அந்த கொஷனுக்கு பதிலே இல்லாமல் அந்த கொஷினை கேட்குறதோ உங்களோட டைம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலேருந்து நடந்து போகிறாங்க நடந்து போகும்போது சடனாக எங் எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தா குயினுடைய பிளேஸ்க்கு போயிடுறாங்க குயின் வந்து அந்த ஃபீல்டோட மிடில் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க குயின் ஆஃப் ஹாட்ஸ் வந்து க்ராகெட் விளையாண்டுருக்காங்க இவங்க விளையாண்டுட்டு இருக்கும் போது இவங்களுக்கு சுற்றி கார்டனர்ஸ் எல்லாம் இருக்காங்க இவங்க எல்லாம் வந்து காட்சோட ஷேப் மாதிரி இருக்காங்க ஒரு கார்டனர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா ரோஸஸ் எல்லாம் பிளான் பண்ணிகிட்ருக்காரு மறந்து போய் ஒரு ரெட் கலர் ரோஸை பிளேஸ் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் ரோஸை வந்து பிளேஸ் பண்ணிடுறாரு திருப்பி என்ன பண்ணுறாருன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி அந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடியதை ரெட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிடுறாரு இந்த விஷயம் பார்க்கறதுக்கு அலைஸ்க்கு வந்து ரொம்ப ஃபூலிஷ் தனமாக இருக்கு என்னடா இப்பெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு உடனே வந்து இந்த ராணி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலைஸ் கிட்டே உனக்கு இந்த கேம்லாம் விளையாட தெரியுமா விளையாட வரியா அப்படின்னு கேட்குறாங்க அலைஸ் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமா ஆ தெரியும் பட் ஆனால் இந்த கேம் எல்லாம் ஃப்ளமிங்கோ மேலேயோ இல்லை வந்து ஹெட்ஹாக் மேலேயோ வந்து நான் விளையாண்டது கிடையாது எனக்கு இது புதுசு அப்படின்னு சொல்கிறாள் சொன்னவங்க என்ன சொல்கிறோன்னா சரி வா வா என் கூட விளையாடு அப்படின்னு சொல்கிறாங்க நீ என் கூட ஒன்று வின் பண்ணு இல்லைனா வந்து எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அலைஸும் வந்து நல்லா விளையாட ட்ரை பண்ணுறா பட் அவகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃப்ளம்மிங்கோ வந்து ரொம்ப ஃபூலிஷ் தனமாக பிஹேவ் பண்ணுது ஃபூலிஷ் தனமாக பிஹேவ் பண்ணுவோம் வந்து இந்த குயின் வந்து என்ன சொல்கிறோன்னா ஏன்னா ஃபூலிஷாக விளையாடுற ஒரு ஃபூல் மாதிரி விளையாடுற அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க உடனே வந்து ஒரு ட்ரம்ப்பேட் சவுண்ட் கேட்குது ஸோ இது கோட் செஷன் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கே போகிறத பார்க்குறாங்க அலைஸும் அங்கே போகிறா மார்ச் ஏறோம் மேட் ஹேல்டரும் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அங்கே நின்று பேசிட்டு சவுண்டாக பேசிட்டு இருக்காங்க டோர் மோஸ் வந்து தூங்கிட்டு இருக்கு செஷர் கேட் வந்து என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னா இவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுது அப்போ அந்த கேட் கிட்ட போய் கேட்குறாங்க என்ன ஆச்சு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த கேட் வந்து என்ன சொல்லுதுன்னா குயினோடைய ஹார்ட் குயின் ஆஃப் ஹார்ச்சை வந்து காணுமா குயின் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதனால உன்னை வந்து இப்போது பனிஷ் பண்ண போகிறாங்க நீ தான் வந்து இதை எடுத்திருக்கேன் அப்படின்றதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சொன்னோடனே குயினே வந்து என்ன இது பைத்தியக்காரத்தனம் அப்படின்னு கேட்குறாங்க அலைஸ்க்கு ஒன்றுமே புரியலை நான் எதுவும் எடுக்கலையே நான் விளையாண்டுக்கிட்டே இருந்தேனே என்னை பார்த்தா அப்படியா இருக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் மேலே கேள்விகள் வந்து கேட்டுக்கிட்டே போகிறாங்க இல்லையா அவங்க லைஃபை காப்பாற்றிக்கணும் இல்லையா ஸோ கேள்வி மேலே கேள்வி வந்து கேட்டுக்கிட்டே போறாங்க திடீர்னு அவங்க ஷோல்டர் மேலே ஒரு கை வந்து வேக்கப் வேக்கப் அப்படின்னு அவங்கள எழுப்புது என்னடா யாரா நம்மளை எழுப்புறா என்ன நடக்குதுங்கன்னு கண்ணை முடிச்சு பார்த்தா அவங்க சிஸ்டர் பக்கத்தில் ரொம்ப நேரமாக தூங்கிட்ட போதும் எழுந்துரு அப்படின்னு எழுப்புறாங்க ஸோ எழுந்துச்சு நின்று இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க இது பார்த்தேன்னு தெரியுமா இந்த மாதிரி அங்கே டோர்மவுஸ் இருந்துச்சு ஒரு ராபிட் இருந்துச்சு குயின் ஆஃப் பார்த்தேன் அங்கே எல்லாமே மேஜிக்காக இருந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஆனால் அவங்க சிஸ்டர் வந்து இது எதையுமே காது கொடுத்து கேட்கவே இல்லை அவங்க பாட்டுக்கு திருப்பி அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே அலைஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஏஞ்சி ஸ்ட்ரெய்ட்டாக உட்காந்துட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்காங்க அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ரேபிட் பார்த்தாங்கல்ல டைம் பார்த்துட்டு ஒரு பொந்துக்குள்ள ஓடிச்சு அதே ரேபிட் வந்து மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கதை நோட்டீஸ் பண்ணுறாங்க ஹோப் த வீடியோஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ இன் ஒன் ஒதர் வே அ அப்டிமிஸ்டிக் லைஃப் வித் ஃபுல் ஆஃப் சக்ஸஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆ வீடியோ ப்ளீஸ் டு லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் அர் சேனல் டு கெட் ஃபார் த மோ அப்டேட்ஸ்